எல்லாருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் ரவிக்குமார் பேசுகிறேன். இங்கே வடலூர் பெருவழிக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து என்னென்னா மூலிகை வந்து அரெஸ்ட் வந்திருக்காங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து கிரிதீபம் சார்பாக வந்து என்னென்னா இதோட 3-5 வருஷமாக நம்ம போட்டுட்டு வரோம். இந்த இன்றைக்கு என்னென்னா நிறைய பேர் வந்து நம்ம மூலிகை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது எப்படி வந்து சுத்திகரிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டுருக்காங்க. இப்போ வந்து நேர்லேயே இன்றைக்கி வந்து நம்ம நண்பர்கள் வந்து என்னென்னா மூலிகை அரெஸ்ட் வந்திருக்கோம். சென்னையிலேருந்து அரெஸ்ட் வந்திருக்கோம். சென்னையில் கந்தக்கோட்டைங்கிற ஒரு ஏரியாவில் அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து வடலூர் பெரியவழியில் இப்போ மூலிகை வந்து எப்படி சுத்திகரிக்கிறாங்கன்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து என்னென்னா விரிப்பான் வச்சுருக்கோம். சூரிய படலம் வந்து டைரெக்டாக படக்கூடாது, அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேயரில் இருக்கும். இது மூலிகை பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இது மூலிகை அரைச்சிருக்கோம். மூலிகை வந்து இதோட அரைச்சிருக்கோம். மூலிகை இது இப்போ என்னென்னா இது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறோம். இதை எடுத்து இதை எடுத்து இப்படி வந்து என்னென்னா இதை கொட்டிக்கிட்டு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல இதை எடுத்து இப்படி போடுறோம். நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணணும், கிண்டல் வந்து இந்த மாதிரி கிண்டிட்டு அவங்களுக்கு வந்து என்னென்னா இதில் என்னென்னா புடம் போடுறது எப்படி, அதாவது புடம் போடுறது எப்படிங்கிறத சொல்லித்தரேன் அவங்களுக்கு. இப்போ அரைச்சிட்டு வந்த மூலிகையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூலிகை வந்து மேலோட்டமாக அரைப்பாங்க. ஒரு ஒரு மூலிகை வந்து மேலே இருக்கும். இது சரியாக வந்து என்னென்னா கிண்டணும். இது சரியாக கிண்டனா தான் எல்லாமே வந்து சரிசமமாக வந்து மிக்ஸ் ஆகும். அதாவது ஒரு இந்த மாதிரி வந்து கொட்டி கிண்டணும் இந்த மாதிரி. புரியுதுங்களா? இதை கிண்டி இது எல்லாத்தையும் வந்து சரிசமமாக வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. கலரணும், கலர்ந்து ஒரு சரிசமமாக இருந்தால் தான் அந்த மூலிகையோடைய பாருங்கள் நல்ல ஒரு மனம் வருது இந்த இடத்துக்கிட்ட. இன்றைக்கி அரைச்சிட்டு வந்தது